ரவி அம்மாவோட உங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிருக்கான். நீங்க அங்க ஹாப்பியாவா இருக்கீங்க? ஆமா நான் சந்தோஷமா தாங்க இருக்கேன். ஏன் புருஷன் கூட எனக்கு சண்டை வரதா செய்யும். ஆனா கொஞ்ச நாளே அது சரியாயடும். உங்க கல்யாண விஷயத்திலே எம்எல் கோமாதா இருந்தாரு. ஆனா இப்போ அத மறந்துட்டு ரொம்ப ஆசையா நடந்துக்கறாரு. அத்தேன ஏதாவது திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது அவங்களோட குணம். அத நான் ஏத்துக்கிட்டேன். அதெல்லாம் தாண்டி மாமா ரொம்ப தங்கமான மனுஷன். அவர் என்ன அவர் பொண்ணு மாதிரி பாத்துக்கறாரு. இங்க பாருங்க சுத்தி பிரச்சனை இல்லாத குடும்பம்னு எங்கயுமே இல்ல. ஆனா வாழ்க்கையில நடக்கிற சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் இது எதையுமே பகிர்ந்துக்க நம்மள சுத்தி யாருமே இல்லனா அப்புறம் எதுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை? பேசாம நீங்க சீரியலுக்கு நடிக்க போயிடலாம். நான் வேணா ரெக்கமெண்ட் பண்ணி சான்ஸ் வாங்கி தரேன். இவ்ளோ சென்டிமெண்டலா பேசுறீங்க என்ன கிண்டலா சுத்தி? உங்களுக்கு எல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏனா இப்ப நீங்க புரிஞ்சிக்கவே தயாரா இல்ல. இதுக்கு மேல நான் வேற என்ன சொல்றது? கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ரவிக்கு ஏத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நான் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்? இது என்ன பிசினஸ் ஆ? நெகோஷியேட் பண்ணி டீலிங் பேச என்னால அப்படி யாரையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அவனுக்காக நான் நிறையவே பண்ணிட்டேன். குடும்பமா வாழ்வும் உங்களுக்கு பிடிக்கல, ரவி கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகவும் பிடிக்கல. அப்புறம் எதுக்கு சுத்தி நீங்க எல்லாம் கல்யாணம் பண்றீங்க? இப்ப ரவியும் உங்களால வீட்டை விட்டு பிரிஞ்சிருக்காரு. உங்களுக்கெல்லாம் இதே வேலையா போச்சுல? லவ் பண்ண வேண்டியது, வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ண வேண்டியது, திரும்ப நாலு நாளைக்கு அப்புறம் அந்த வாழ்க்கை சலிச்சிடும், உடனே 1000 குறை சொல்லிட்டு வந்து நிக்க வேண்டியது. இதுக்கு பேரு காதலோ கல்யாணமோ கிடையாது. இந்த குழந்தைங்க எல்லாம் பொம்மைக்காக அடம் பிடிச்சு வாங்கிட்டு நாலு நாள் விளையாடிட்டு தூக்கி போட்டு வேற பொம்மை கேக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரிதான் இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன சொன்னாலும் புரிய வைக்க முடியாது. யாரும் வேணாம் தானே போனீங்க. உங்க வாழ்க்கைய நீங்களே பாத்துக்கோங்க. மீனா 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 நில்லுங்க. மீனா மீனா சொல்றத கேளுங்க. மீனா கொஞ்சம் நில்லுங்க. மீனா என்ன கேக்கணும்? பேசணும்னு வர சொல்லிட்டு நீங்க பேசுறது மட்டும் தான் நான் கேக்கணுமா? நான் தான் ஒரு முட்டாள். ஏன் வார்த்தை நீங்க எங்க கேக்க போறீங்க? நீங்க போய் தனியாவே வாழுங்கமா. போங்க. அந்த இமயமலை உச்சில யாருமே இருக்க மாட்டாங்க. அங்க போய் தனியா நின்னு பேசுங்க. என்ன விடு மீனா. மீனா நில்லுங்க. மீனா மீனா கூப்பிட்டு இருக்கல. என் ஆசை என்னன்னு சொல்றேன், நீங்க அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறதா வேண்டாமான்னு நான் 1000 தடவை யோசிப்பேன். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்த குடும்ப சூழ்நிலை அப்படி. ஆசைப்படுறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும்ல. ஆனா நீங்க பாக்குறதை எல்லாம் ஆசைப்படுறதும் ஆசைப்படுறதை எல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்காக எதை பத்தியும் யார பத்தியும் கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. என்ன அப்படிதானே பலிகடை ஆக்குனீங்க? உங்க உலகம் வேற, ஏன் உலகம் வேற. நான் சொல்றதெல்லாம் உங்களால எப்பவுமே புரிஞ்சுக்க முடியாது. அது அது ஏதோ சொல்வீங்களே, நெவர் எவர்.